குழந்தைகளுக்கு காது கேளாமை பிரச்சனையா? கவலை விடுங்க, நம்ம வேலம்மாள் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வாங்க. வணக்கம் மக்களே, ஸோ வெல்கம் டு கணேஷ் ரீனாலஜிக்ஸ். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மலைத்தொடர் அப்படியே மலையோட வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்ன மலை அப்படின்னா அழகு கோயில் மலை மக்களே. உங்களுக்கு அப்படியே விளாக் மாதிரியே காமிச்சோம்ல, அப்படியே சேனலே விளாக் சேனலாக மாத்திரலான் இருக்கோம். சரிங்களா, நம்ம அழகர் கோயில் அப்படியே சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஆமாம், சாமியை கும்பிடுங்க. சரி மக்கள், நல்லா பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம லதா மாதவன் காலேஜ் வந்துட்டோம். ஸோ அப்படியே மக்கள்கிட்ட கேட்போம் ஃபஸ்ட் லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ வீடியோ பார்க்கலாம், மக்கள் பேசுகிறதையும் கேளுங்க. ஸோ நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 749 ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். வாங்குறவங்களுக்கு அஃபேர்ஸ்க்ளவுட் பேக்கேஜும் ஃப்ரீ. நம்ம இதில் மாக் டெஸ்ட்டுமே பிஓ மெயின்ஸ்க்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ, போயிடலாமா? வாங்க அப்படியே ஜாலியாக வந்து எக்ஸாமுக்கு போகணும். ஸோ மழை விட்டு விட்டு பெய்யுது மக்களே, நீங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து கொடை ரெயின் கோட் எல்லாமே வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு நல்லாயிருக்கு. அது மதுரை கூட கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடலோர பகுதிகளாக அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. அதே மாதிரி நம்ம முடிச்சுட்டு வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து உங்களோட அந்த ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்யூனிட்டி போலமே உங்கள் அட்டம்ப்டோட ஓட் பண்ணுங்கள். காலேஜ் வந்துருச்சா? வேற ஏதோ காலேஜ் தாண்டி போயிட்டோமா? சரி மக்களே, தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மக்களை இப்போ தான் முடிச்சுட்டு மேம் வந்திருக்காங்க. எப்படி மேம் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்தது? ஓகே. ஃபஸ்ட்டு எப்போவும் வந்து இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங் வராமல் அந்த தடவை வந்து ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே உல்ட்டாவாக வந்துருந்துச்சு. ரீசனிங் வந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருந்தது. மூணுமே குவான்ஸ் மட்டும் ஒரே ஒரு டிஐ தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஈஸி தான், பட் கொஞ்சம் நம்பர்ஸ் பெருசாக இருந்து அந்த மாதிரி இருந்துச்சு. கால்குலேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கால்குலேட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் குவஸ்டின்ஸ் பெருசு பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கிலீஷ் ரீசனிங் ஃபுல்லாகவே போட்டுடலாம். குவான்ஸும் ஈஸியாக தான் இருந்தது, ராங் நம்பர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 6 டிஜிட்ஸ், 5 இல்லாமல் 6 பெரிய பெரிய நம்பராக இருக்கும்ல. ஸோ டைம் அதுவும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் மூணே மூணு ஸ்வாப் தான், ஒரு ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லாட்டி அந்த மாதிரி. ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான். ஓவராலாக எவ்வளோ போட்டீங்க? 75 போட்டேன். ரீசனிங் 35, குவான்ஸ் 23, இங்கிலீஷ் வந்து 70. இங்கிலீஷ் லாஸ்ட் அட்டன் பண்ணது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்? ஆமாம், ஏன்னா வந்து நான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் முன்னாடி அட்டன் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட பண்ணியிருப்பேன். மற்ற செக்ஷன் ரெண்டும் நல்லா பண்ணனால இங்கிலீஷ் வந்து மோஸ்ட்லி அக்யூரசியாக போட முடிஞ்சு. தம்பி எப்படின்னு சேர்ந்து வாங்க. ஸோ மக்களே, ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு முதல் தடவையாக கேட்டிருக்காங்க. இது வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஒரு ஜாலியான ஒரு வாய்ப்பும் கூட. அடுத்து போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டில் போங்க. ரீசனிங் ஆப்டி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்பாடா. ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஓவராலாக ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஈஸியாக தான், எஸ்பெஷலி ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. குவான்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, கால்குலேட்டிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. டிஏ வந்து ஒரு டிஏ தான் கேட்டிருந்தாங்க, ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆப்டியில் வந்து அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன கேட்டிருந்தாங்க? சிம்ப்ளிஃபிகேஷன் எவ்வளோ? சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு 15 கிட்ட கேட்டிருப்பாங்க. 15 கேட்டிருந்தாங்களா? சூப்பர் பக்லே, ஜாலி. ராங் நம்பர் ஒரு 5, ராங் நம்பர் 5, அப்புறம் ஒரு டிஏ, ஒரு டேபிள் டிஏ, ரொம்ப ஈஸியாக டிஏ தான் இருந்துச்சு. மற்ற எல்லாமே அப்ளிகேஷன் தான். மற்ற அப்ளிகேஷன். அப்போ அந்த ஸ்பீட் மேக்ஸ்லேயே ஒரு 20 அடிச்சிடலாம். 20 அடிச்சு அது டிஐயோட சேர்த்து 20 ஸ்பீட் மேக்ஸு, 5 டிஐ, 10 அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அடுத்து சொல்லுங்கள் பிரதர். வேறு இங்கிலீஷும் ஓகே, ஓகேவாக இருந்துச்சு. கோச்சிங் ஆர்டர் இருந்துச்சு, ஒரு ரீடிங் காம்பினேஷன் பார்த்து மாதிரி. ஆர்டர் கோச்சிங் அந்த சஃபல் பண்ணுறது, ரீஅரேஞ்சிங். ரீஅரேஞ்சிங் நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுங்கள். அப்புறம் ரீடிங் காம்பினேஷன் இருந்துச்சு, அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, வாஸ்து போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப. அப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன் வந்து ஒரு 5 இருந்துச்சு. அப்புறம் வேறு சொல்லுங்க, முனியா சொல்லுங்கள். வேர்ட் ஸ்வாப் இருந்துச்சு. வேர்ட் ஸ்வாப் ஓகே. அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் ஒரு 5 கிட்ட இருந்துச்சு. லாஸ்ட்ல பாரா ஜம்பிள் செம ஈஸியா இருந்துச்சு. டைரக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஏதோ ஃபுட் ரிலேட்டட் மாதிரி இருந்துச்சு. கோவிட்டா ஃபுட் ரிலேட்டடா? எல்லாரும் கோவிட்க்கு அப்புறம் எப்படி பாக்கும்போது இங்கிலீஷ் ஈஸி கஷ்டமா இல்ல, ரொம்ப ஈஸி. எது உங்களோட அட்டெம்ப்ட் என்ன? இங்கிலீஷ் 86, இங்கிலீஷ்ல 28, ஓவர் ஆல் 86. நீங்க ஓவர் ஆல் 79, இங்கிலீஷ்ல 27.
ஸோ அடுத்தமாக ரீசனிங் போயிடலாமா? ஸோ அடுத்த ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 31 அட்டெம்ப்ட் போட்டேன். மூணு பசில் வந்து ஃபுல் செட்டாக இருந்துச்சு, அஞ்சு வர மாதிரி. ஓகே. ஒரு பசில் வெறும் 3 மார்க்குக்கு இருந்துச்சு, சர்டைன் நம்பர் பசில். அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் செட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயோ அங்கே பார்த்தது பேச்சல சரி பரவாயில்ல, நீ பார்த்து பேசுங்க. ஆல்ஃபா நியூமெரிக் ஃபுல்லாக இருந்துச்சு. பிளட் ரிலேஷன் ஒன்று, டைரக்ஷன் ஒன்று இருந்துச்சு. பசில் வந்து ஒன்று ஃப்ளோர் பசில், ஒன்று சர்க்குலர் சீட்டிங்கு. செவன் மெம்பர்ஸ் சீட்டிங் இன்சைடு. சரி ஓகே. ஏதாச்சும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை, எல்லாமே டேரக்டாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு. இந்த விட்டு ஆனால் சிம்பிளிஃபிகேஷனில் தான் அஞ்சு கிட்ட ஃப்ராக்ஷன் ரிலேட்டடாக கேட்டாங்க. மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் மாதிரி ஒரு அஞ்சு கிட்ட வந்து இல்லை, நம்ம டூபி டொமென்ஷன்லாம் பார்த்தா அது பார்த்து ஈஸியாக இருந்துச்சு. டேரக்டாக அந்த மொதல் எடுத்துட்டு கடைசி ஃப்ராக்ஷனை சேர்த்து போடுறப்ப ஈஸியாக. ரொம்ப படிக்கிற பையன் நினைக்கிறேன். எவ்வளோ வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஜான்வரியிலேருந்து. இப்போ இந்த ஜான்வரியிலேருந்து அப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்ம கிளாஸஸ்லாம்? செம்ம யூஸ்ஃபுல் சார். இப்போ பிஓக்கும் அதை பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கப்பா, சரிங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா. டிஇயில் ஸ்பெஷலி டேரெக்டாக போகிற மாதிரி இல்லை, அதாவது ஒரு அந்த கொஸ்டினை வாஸ்து அதில் வந்து அதுலேருந்து ஃப்ரேம் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலி டேபிள் ரொம்ப ஈஸி. கொஸ்டின் கேட்குறது சொல்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு காலம் கொடுத்துட்டு சி மென்ஷன் பண்ணாத ஒன்றை வந்து மென்ஷன் பண்ணி அதுலேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. சப் டிவிஷன் மாதிரி இப்போ ஏபிசின் மூணு குவான்டிட்டி தான் டேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் டிஏ பற்றி கொடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வாஸ்து பண்ணுறாங்க. வேறு எதுவும் சரி, இந்த ரீசனிங் வந்தோட எப்படி இருந்துச்சு உள்ள பார்த்தோனே? ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆச்சு அதுலயே. ஏடா அது காம்ப்ளிகேஷன் காணாம தெரியல. இங்கிலீஷ காணாமே வேற எதுவும் வந்துட்டோமா எக்ஸாமுக்கு அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இல்ல சர்டைன் நம்பர்னு மொத வேர்ட் இருந்ததும் கண்டுபிடிச்சு ரீசனிங் நம்பர். தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி வந்ததே கிடையாது, எப்பவுமே இங்கிலீஷ் தான் வரும். சரி, இது ஒரு புதுசா ஒரு இதா இருந்துச்சு. ரீசனிங் ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு பிளஸ், நல்லா ஒரு கூஸ் பம்ப் கிடைச்சிருச்சு. இல்லைன்னா எப்ப இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ளூக்லயே போட்டு போட்டு ஆப்டி வரப்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த வட்ட ரீசனிங் முடிச்ச ஆப்டியார ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த ஃப்ளோவை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு அப்படியே ரீசனிங் ஆப்டி வரும், கடைசியில் இங்கிலீஷ் நமக்கே ஒரு ஜாலியாகிடும். சரி போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு நீங்கள் இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனல் கட் ஆஃப் வந்து கிடையாது மக்களே. ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷில் வந்து ஓரளவு நீங்கள் ரொம்ப குத்திடாமல் பார்த்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் குத்தி குத்தி விட்டு இங்கிலீஷ் ஏற்றணும்னு நினச்சி அப்புறம் இறங்கிற போது. ஸோ ஓரளவு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுங்க இங்கிலீஷ். மீ நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த இங்கிலீஷ் வராதுன்னு சொல்வீங்களா அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மற்றபடி இங்கிலீஷ் நல்லா வரவங்களா? ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்ப்பா. இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு ரீசனிங் ஸ்டார்ட் ஆச்சு. ரீசனிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து கான்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. மிஸ் இந்த ராங் நம்பர் கேட்டிருந்தாலும் அது கொஞ்சம் எனக்கு டஃபாக தெரிஞ்சு. அடுத்து இங்கிலீஷ் போடுற மாதிரி இருந்துச்சு ஒரு அஞ்சில் அஞ்சு, எனக்கு ரெண்டு தான் தெரியற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இங்கிலீஷ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலீஷில் ஆர்சி வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆனதுனால எனக்கு அதுல கொஞ்சம் டைம் போனாலும் ஒரு பஸ்ல பாட முடியல தான் போச்சு. சோ சார் பட் மேனேஜ் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன். கொடுத்த நல்ல அட்டெம்ப்ட்டாமா? எவ்வளவு சொன்னீங்க? 60 ஆகும். ஆ ஓகே மா, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ். ஆ தேங்க்ஸ் மா. ஸோ ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க, இந்த கிளைமேட்டில் அப்படியே என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுத போங்க, ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டாக எழுதுங்க. ஸோ எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்திருக்கு. இதுவே வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா ரீசனிங் அப்புறம் ஆப்டி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படிங்கிறப்ப. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆர்சியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் சொல்லியிருக்காங்க. ராங் நம்பர் வந்து கொஞ்சம் வந்து அஞ்சில் ஒரு மூணு அஞ்சு முதல்ல எப்பயுமே அஞ்சு நம்பர் கேட்பாங்களா, இந்த தடவை 6 நம்பராக கேட்டிருக்காங்க. போன தடவை எஸ்பிஐ பிஓவில் இதே மாதிரி கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி. ஆனால் ஈஸியாக இருந்திருக்கு அவ்வளோதான். ரீசனிங் எப்படி? ரீசனிங்கும் ஈஸி தான், எல்லாமே 35-35 போடலாமா. பட் ஆனால் அங்கங்கே வந்து பிக் பண்ணுறது இந்த செகண்ட் டு த ரைட்டு, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணாமல் விட்டோம்னா கொஞ்சம் இதாகிடும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 28 அபோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. 35 out of 35 நம்ம கேட்டால பாதி பேர் போட்டிருக்காங்க. ஓகே பரவாயில்ல, ஆனால் அதுவே ஆபத்தே. எல்லாருமே 35 போட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஓரளவு நல்லா படி ரீசனிங் நல்லா பண்ணுறாங்க. 35 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த 26 அபவ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் வந்து இந்த நியர்பை 20 வரைக்கும் போட்டு 20 வரைக்கும் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து
கேட்டிருக்கோம், நிறையா பேர்த்திட்ட கேட்டுட்டு முக்கியமாக கம்யூனிட்டி போலில் ஓட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஒரு சென்டரில் தான் கேட்டிருக்கோம். இப்போ நம்ம குட் அட்டம் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சேனலில். இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் வந்து இங்கிலீஷ் வச்சனால கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடிஞ்சு, கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் குத்தணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு 20 போட்டாலும் அக்யூரேட்டாக போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் தான் மக்களே. சரி ஓகே மக்களே, தேங்க்யூ.